எம்எம் எம் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா அதாவது ஒரு தாய் தந்தை இருக்காங்க அந்த தாய் தந்தை இருக்கிறதுல அந்த தகப்பனார் இறந்து விட்டார் இப்போ தாய் இருக்காங்க அவர் ஏற்கனவே வந்து தகப்பனார் வந்து சம்பாதித்த சுய சம்பாதித்த சொத்து வந்து இருக்குது அதை வந்து தாய் வந்து வேற ஒருத்தருக்கு எழுதி வைக்கிறாங்க அப்படின்னு மகன் சொல்கிறார் அதாவது மகன் என்ன சொல்கிறாருன்னா தன்னுடைய தாய் வந்து என் தன் உள்ள வெ வெறுப்பின் காரணமாக வேறு ஒருத்தருக்கு எழுதி வந்து முயற்சி எடுக்கிறாரு அது சட்டப்படி ஆகுமா சார் அப்படி அவங்க எழுதி வைத்தால் அதை வந்து நம்ம மீண்டும் வந்து அது சரியாக சட்டப்படி சரியாக இருக்குமா அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா சுய சம்பாதித்த சொத்து அப்படின்னு ஒரு தந்தையினுடைய சொத்து இருக்குது அவர் இறந்து விட்டார் அப்படின்ற நிலையில் அந்த சுய சம்பாதித்த சொத்தில் எல்லாருக்குமே பார்க்க யாருக்கு அவருடைய அந்த தாய்க்கும் அந்த இறந்த அந்த தந்தையினுடைய மனைவிக்கும் பங்கு இருக்குது மகன் இருந்தால் மகனுக்கு பங்கு இருக்கு மகள் இருந்தால் மகளுக்கும் பங்கு இருக்குது அதாவது இறந்தவருடைய மனைவி அவருடைய மகன் மகள் அவங்களுக்கு பாகம் இருக்குது அதில் வந்து மூன்று பாகமாக போட்டு அந்த மூன்று பாகத்தில் எல்லாருக்குமே ஒரு சேர் எடுத்துக்கணும்னா சட்டம் சொல்லுது இப்போ சம்பாதித்தம் த அந்த இறந்தவர் பேர்லேயே சொத்து இருக்கும் பட்சத்தில் ஒரு தாயானவர் தன்னுடைய மகன் மீது உள்ள வெறுப்பின் காரணமாக யாரோ ஒரு ஆளுக்கு எழுதி வைக்கிறது சட்டத்தில் வழிவகை இல்லை அவங்க அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா மூணு ஷேர் இப்போ ஒரு அந்த தாய்க்கு அந்த இறந்தவருடைய மனைவிக்கு ஒரு ஷேர் தன்னுடைய மகனுக்கு ஒரு ஷேர் அந்த மகளுக்கு ஒரு ஷேர் இப்போ மூணு ஷேராக போட்டு அந்த ரெண்டு ஷேரில் அவங்க எதுவும் விற்க முடியாது அவர்கள் நினைத்தால் அந்த மூணாவது அவங்களுக்குள்ள ஷேரை வந்து அவங்க யாருக்குன்னு விற்கலாம் அதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது அதை விற்று பணம் பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் இந்த இரண்டு மற்ற இரண்டு ஷேர் வந்து ஒரு மகனுக்கும் ஒரு மகளுக்கும் போய போக வேண்டிய ஷேர் அந்த பாகத்தில் அவங்க அதை விற்க முற்பட்டால் இவர் உரிய நீதிமன்றம் மூலம் அதை தடுத்து நிறுத்துறதுக்கு சட்டத்தில் வழிவகை இருக்குது அவங்க அனைத்து சொத்தையுமே அவங்க இஷ்டம் போல் விற்பதற்கு சட்ட வழிவகை இல்லை சட்ட சட்டக்கருத்து இதில் உங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டால் வேறு இதில் ஏதாவது சட்ட கருத்துக்கள் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் நீங்கள் எம் எம் லா தமிழ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கமண்ட்ஸில் வந்து உங்களுடைய கேள்விகளை கேளுங்கள் சட்டம் சார்ந்த அனைத்து தகவலையும் அடுத்தடுத்து வீடியோக்குள் அடுத்தடுத்து பார்ப்போம் நன்றி